ஓகே, ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம வந்து ரிவ்யூ பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடல் வந்து ஹீரோ எலக்ட்ரிக் ஆப்டிமா சிஎக்ஸ்இஆர். ஸோ இஆர்ன்றது பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதாவது ரெண்டு பேட்டரி இருக்கும் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நான் வாங்கி ஒரு 9 months இருக்கும். ஸோ 3 to 6 months கிட்ட ஆச்சு வரத்துக்கு. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா லாங் வெயிட் டைம் இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1 monthலேயே கிடச்சிருது வண்டி. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட ரிவ்யூ தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வாங்கின வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ ஆப்டிமா சிஎக்ஸ் இஆர் வெர்ஷன். ஸோ இஆர்னா பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்டட் வெர்ஷன், அதாவது பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெர்ஷனில் வந்து ரெண்டு பேட்டரி இருக்கும். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஒரு 2-wheeler வந்து தேவைப்பட்டுச்சு எங்களுக்கு. 2-wheelerல் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மல்டி பர்பஸ் வண்டி மாதிரி, அதாவது நானும் யூஸ் பண்ணலாம் ஒய்ஃபை யூஸ் பண்ணலான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா. ஸோ ரெண்டு பேருக்குமே ஒரு காம்பேக்டான பக்கத்தில் போடுறதுக்கு, சிட்டி உள்ளே ஓட்டுறதுக்கு, ஸோ பக்கத்தில் ஒரு கடைக்கு போகிறதுக்கு, ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா சிட்டி உள்ளே ஒரு 10-லேருந்து ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளேயே இல்லை ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ளேயே ஓட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி வந்து சர்ச் பண்ணியிருந்தோம். ஸோ சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பெட்ரோல் வெஹிக்கிள் போகலாமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகலாமான்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகலான்னு சொல்லிட்டு நான் வந்து டிசைட் பண்ணேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரீசன் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் பெட்ரோல் வெஹிக்கிளும் ஆல்மோஸ்ட் சேம் ப்ரைஸ் தான் வருது. ஸோ அதுக்கு ஏன் நம்ம வந்து பெட்ரோல் வெஹிக்கிள் போனோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளே போய்க்கலாம். இன்னொரு ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடாக போக தேவையில்ல, ஒரு 50 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனால் போதும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் சார்ஜஸும் பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி வந்து மந்த்லி வந்து ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கட் டவுன் பண்ணலாம். ஸோ ஒரு வண்டி வாங்கிட்டோன்னா அது வந்து வண்டி வாங்குறது வரைக்கும் மட்டும் இல்லை, ஸோ வண்டி வாங்கினதுக்கப்புறமா நம்ம அதுக்கப்புறமாவும் பார்த்திங்கன்னா பெட்ரோல் சார்ஜஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு இருப்போம், ஆயில் மாற்றுறது, ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய செலவு பண்ணிக்கிட்டே தான் இருப்போம். ஸோ ஒரு வண்டி வந்து வாங்குறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறமா நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் எவ்வளோ செலவாகுதுன்றதை பொறுத்து தான். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஆல்ரெடி ஒரு 2-wheeler இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபாகவும் ஸோ பக்கத்தில் குழந்தைய கூட்டு போகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஷார்ட் டிஸ்டன்ஸில் ஓட்டுறதுக்காக இந்த வண்டி வாங்கணும். ஸோ அப்படி பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் எங்களோட பிளானாகவே இருந்துச்சு. ஸோ அப்படி தான் ஒரு வண்டி தேவைன்னு சொல்லிட்டு அப்படி செக் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய வண்டி சரி செக் பண்ணோம். செக் பண்ணும்போது பெட்ரோல் வெஹிக்கிளும் செக் பண்ணோம், எலக்ட்ரிக் வெஹிக்கிளும் செக் பண்ணோம். இதில் நாங்கள் ஏன் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் போகணுன்றதுக்கு ப்ரைஸ் ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா இப்போ வர எல்லா பெட்ரோல் வெஹிக்கிளும் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா செம்ம ஹைட்டாக இருக்குது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ என் ஒய்ஃப் போயிட்டு உட்காந்தா அவங்களால பார்த்திங்கன்னா கீழே காலை வைக்க முடியல, பேலன்ஸ் பண்ண முடியல. எல்லா வண்டியும் பார்த்திங்கன்னா மென் ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ உமன் ஓட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிளுமே ஆல்மோஸ்ட் நிறைய வண்டிங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த கம்பெனி ஹீரோவில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆல்மோஸ்ட் இது பார்த்திங்கன்னா நல்லா இவ்வளோ தான் இருக்குது ஹைட்டு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஸ்டாண்டை கழட்டிட்டேன். ஸோ வண்டி பார்த்திங்கன்னா ஸோ காம்பேக்டாக ஒரு ஸ்கூட்டி பேப் என்ன ஹைட் இருக்குமோ அந்த ஹைட் தான் இருக்குது. ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா ஸ்கூட்டி பேப் சைஸில் பார்த்திங்கன்னா வேறு வண்டி எதுவுமே வரதில்லை, அந்த ஹைட்டில் வரதில்லை. ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல ஹைட்டாக தான் இருக்குது வண்டிங்க. ஸோ ஒரு மென் ஓட்டுற மாதிரி தான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ரொம்ப இல்லை ஒரு டாலான பீப்புள்ஸ்க்கு தான் பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கிற ஓட்டுறதுக்கு தான் பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ நார்மல் ஹைட்டு இல்லை கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கிறவங்களே அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா உமன்ஸ்க்குலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், கால் வைக்கிறதுக்கே கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த வண்டி தான் பார்த்திங்கன்னா காம்பேக்டாக இருந்துச்சு, ஒரு காம்பேக்டாக இருந்துச்சு. அதே நேரத்தில் ஸோ யூஸும் பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட்னஸும் கொஞ்சம் இருந்துச்சு இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா என்னென்ன ஃபீச்சர் இருக்குன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள், ஸோ ஃபுல் எலக்ட்ரிக் தான். இதில் வந்து ரெண்டு பேட்டரி இருக்குது, அதாவது இப்படி ஓப்பன் பண்ணிட்டோன்னா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து B1 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா B2, ஸோ ரெண்டு பேட்டரி இருக்குது. ஸோ இந்த ஒரு பேட்டரி பார்த்திங்கன்னா ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இந்த பேட்டரியிலேருந்து இதை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு இது மாதிரி ஒரு கம்பார்ட்மெண்ட் மாதிரி. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட். ஸோ ஸ்டோரேஜ் கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான், பட் ஆனால் அது விஷயம் இல்லை. ஏன்னா பேட்டரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப இது பண்ணலாம், இது ஒன்று தான் டிஸ்அட்வான்டேஜ். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா B1 B2, ஸோ எப்படின்னா ஒரு பேட்டரி வந்து 50 கிலோமீட்டர்ஸும் இன்னொரு பேட்டரி வந்து 50 கிலோமீட்டர்ஸும். இப்போ கம்பெனி என்ன சொல்கிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா 150 கிலோமீட்டர்ஸ் இந்த வண்டி தரோன்னு சொல்கிறாங்க. பட் ஷோரூமில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் போகும், ஸோ இன்னொரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 50 கிலோமீட்டர்ஸ் போகும். ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு ரிசர்வில் வைக்கிற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். ஸோ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம 50 கிலோமீட்டர்ஸ் ஓட்டலாம், அதுக்கு மேலேயும் போகும், பட் ஆனால் ஓவர ரிஸ்க் எடுக்க வேணாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர்ஸ் இந்த ரெண்டு பேட்டரி வந்து போகும். ஸோ டோட்டலாக ஒரு வாட்டி ரெண்டு பேட்டரியும் சார்ஜ் போட்டோன்னா நமக்கு வந்து 100 கிலோமீட்டர்ஸ் போகும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேட்டரியுமே பார்த்தீங்கன்னா நமக்கு யூஸ் ஆகாது. ஸோ ஒரு டைமில் ஒரு பேட்டரி தான் யூஸ் ஆகும்,
இப்போ B2ல வச்சிருந்தோம்னா B2ல தான் வந்து பேட்டரி போய்கிட்டு இருக்கும். ஸோ B2ல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து B1க்கு மாற்றிக்கணும். ஸோ நமக்கு தெரியும்ல ஓரளவு பேட்டரி வந்து காலி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து B1க்கு வந்து நம்ம வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு, ஸோ இங்கே வந்து இந்த ஸ்விட்ச் இருக்கு பாருங்க, ஸோ இங்கே இருக்க இந்த ஸ்விட்சை வந்து நம்ம அழுத்தணும்னா பார்த்தீங்கன்னா B1க்கு வந்து மாறிடும். இந்த ஸ்விட்ச் அழுத்தணும்னா வந்து B1க்கு மாறிடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம B1ல இருக்கும். ஸோ இது எப்படி வந்து நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நம்ம இதிலலாம் பார்த்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக் வண்டின்றதுனால இங்கே வந்து எம்சிபி ஸ்விட்ச் இருக்குது. ஸோ இந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை வந்து எடுக்கணும். ஸோ இந்த ஸ்விட்சை வந்து இப்படி பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ இப்படி பண்ணோன்னா ஆஃப் ஆகிடும். ஸோ ஆஃப் பண்ணதுனால தான் பேட்டரியை வந்து நம்ம கழட்டணும். ஸோ இப்படி பண்ணோம்னா வந்து இப்போ ஆன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணுறோன்னா பார்த்தீங்கன்னா இப்படி ஆஃப் பண்ணிட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேட்டரியோட இந்த இது இருக்குல்ல, இதை இப்படி எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேட்டரி இப்படி தூக்கிட்டு கூட போயிட்டு நம்ம சார்ஜ் போட்டுக்கலாம். ஸோ இப்படி தூக்கிட்டு போய் கூட சார்ஜ் போட்டுக்கலாம். மென் உமனம் தூக்குற மாதிரி தான் இருக்கும், பட் மென்னம் தூக்குற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப வெயிட்னு சொல்ல முடியாது, பட் கொஞ்சம் வெயிட்டு தான். ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபில் இருக்கா. ஸோ இது வந்து எம்சிபி ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணால் இப்போ வண்டி வந்து ஆனில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து ஓகே தான். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் வந்து நான் அட்வான்டேஜும் சொல்கிறேன், டிஸ்அட்வான்டேஜும் சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் வண்டி எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ பெட்ரோலுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய செலவு இல்லை, மெயின்டெனன்ஸ் பெருசாக செலவு கிடையாது. ஓகேவா? ஏதாவது போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எதுவும் தெரியாது, வண்டி ஆல்மோஸ்ட் ரன் ஆகும். ஸோ ஏதாவது ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஷார்ட் சர்க்யூட் இந்த மாதிரி தான் இருக்கும், அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் போயிருக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒரு 3 ரூபாய் 4 ரூபாய் இல்லை ஒரு 30 ரூபாய் 40 ரூபாய் 100 ருபீஸ்க்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டிக்கு வந்து கம்ப்ளீட் 3 இயர்ஸ் வாரண்டி. ஸோ அதனால் எந்த பிரச்சனை வந்தாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃப்ரீயாகவே வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ 3 இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா வாரண்ட்டி. ஸோ பேட்டரியே பார்த்தீங்கன்னா எதாவது போயிடுச்சுனாலுமே பார்த்தீங்கன்னா அவங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இதில் இருக்கிற ஃபீச்சர் என்னன்னு சொல்கிறேன். ஸோ எலக்ட்ரிக் வண்டியில் பார்த்தீங்கன்னா மற்ற வண்டியை விட பார்த்தீங்கன்னா ஃபீச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஓட்டிக்கிட்டு இருக்கோம் வண்டியை, இப்போ கார்லெலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்கும்ல, அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலையும் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம க்ரூஸ் கண்ட்ரோலை வந்து கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டோம் வச்சுக்கோங்களேன், ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் வச்சுருக்கோம், ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வச்சுட்டு இருக்கோம் வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இந்த பட்டனை அழுத்திட்டு இப்படி விட் இந்த பட்டன் இருக்குல்ல, இந்த பட்டன் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் அழுத்திட்டோன்னா நம்ம வந்து நெக்ஸ்ட் பிரேக்கை பிடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதே ஸ்பீட்லேயே மெயின்டைன் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் வைக்கிறோம்னா 10 கிலோமீட்டரில் போய்கிட்டே இருக்கும். எந்த கிலோமீட்டரில் வேணாலும் நம்ம வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணலாம். அதாவது நம்ம முறுக்கவே தேவையில்லை. இப்போ வண்டியில் ஓட்டுறதான் முறுக்கிறது தான் ஒரே ஒரு இது. அந்த முறுக்கிறத கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைஸ் பண்ணுறது கூட பார்த்தீங்கன்னா இப்படி ரைஸ் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் போட்டோம்னா நம்ம பிரேக்கை பிடிச்சோன்னா அது வந்து கட் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடில் வண்டி போய்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம வந்து இது திருப்புறது கூட பார்த்தீங்கன்னா நமக்கு கஷ்டம் கிடையாது வண்டியில். ஸோ அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ லேடிஸ்லாம் பார்த்தீங்கன்னா வண்டி ஓட்டுறாங்க வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ பின்னாடி போகணும், கொஞ்சம் திரும்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெக்கில் புஷ் பண்ணுறதுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ரிவர்ஸ்ன்னு இருக்கும் இந்த பட்டன். ஸோ இங்கே ரிவர்ஸ்ன்னு இருக்கா. ஸோ இந்த ரிவர்ஸ் இப்படி அழுத்திட்டு இப்படி பண்ணாங்கன்னா இங்கே 6 பட்டன் எழுது இங்கே பாருங்க, லைட் எரியுதா. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பண்ணால் அப்படியே வண்டி வந்து ரிவர்ஸ்லேயே அப்படியே மூவ் ஆகும். ஸோ ரிவர்ஸ்லேயே போகும் வண்டி பாருங்கள், ரிவர்ஸ்லேயே போகுது வண்டி. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ எடுத்துட்டோன்னா அந்த ரிவர்ஸ் பட்டன் அழுத்திட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரண்டில் போகும் வண்டி. ஸோ இது வந்து ஒரு பயங்கரமான அட்வான்டேஜ் இந்த வண்டியில். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸும் ஹாலஜன் லைட்ஸும் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸும் சைடுக்கு பார்த்தீங்கன்னா ஹாலோ ஃபுல்லாக எல்இடி தான் நினைக்கிறேன். இப்போ இந்த டேர்னிங்க்லாம் பார்த்தீங்கன்னா இது ஹாலோஜன் பல்புன்னு நினைக்கிறேன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஹாலோஜன் பல்பு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான் வண்டிக்கு, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். இந்த வண்டியில் எப்படி பேட்டரி நம்ம செக் பண்ணுறோம், எப்படி பேட்டரி காலி ஆகிடுச்சு காலியாக இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா, இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டரி இருந்துச்சுன்னா இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோனில் இருக்கிற மாதிரி 100% சார்ஜ் அந்த மாதிரிலாம் காட்டாது. ஸோ இது தெரியுதா தெரியல எனக்கு, தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ எப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 0ல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 51 வோல்ட் இருக்குல்ல. ஸோ வண்டி வந்து ஃபுல் பேட்டரியில் இருந்துச்சுன்னா 53 வோல்ட் காட்டும். அதாவது ஒரு பேட்டரிக்கு தான் காட்டும். நம்ம எந்த பேட்டரி ஆன் பண்ணியிருக்கோம், பி ஒன் பி டூ காமிச்சல. ஸோ அதில் எது ஆன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி இப்போ B1ல இருக்க வச்சுக்கோங்களேன். இப்போ B2ல இருக்குது. B2ல பார்த்தீங்கன்னா 51 வோல்ட் இருக்குது. இப்போ 53லேருந்து 49 வரைக்கும் தான் நமக்கு வந்து கணக்கு வோல்ட்ன்றது. இப்போ 50 இருக்கா. ஸோ அதாவது பேட்டரி வந்து இப்போ இன்னும் 1 வோல்ட் வரைக்கும் நமக்கு இருக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா பெர்சன்டேஜ், 49 to 53. 53னா பார்த்தீங்கன்னா ஃபுல் பேட்டரி வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ 49னா பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டரி ஸ்விட்ச் மாற்றணும்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ வண்டி நீங்கள் ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 49 இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அடுத்த ஸ்விட்ச் போயிட்டு அடுத்த பேட்டரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஒரே ஒரு இண்டிகேட்டர். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பீட் நம்ம ரைஸ் பண்ணும்போது போகும்போது பார்த்தீங்கன்னா ஸ்பீட் வந்து இங்கே மாறிக்கும். இது வந்து ட்ரிப் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்துடும். நம்ம ஓட ஆரம்பிக்கும் போது இங்கே வந்துடும்.
ஸோ இந்த வண்டியோட அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா நமக்கு பெட்ரோல் செலவு கிடையாது, பக்கத்தில் வந்து ஷார்ட்டாக போயிடலாம். 50 கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து நல்லாவே 50 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு, 50 கிலோமீட்டர் நல்லாவே போகுது. உமன்ஸ்க்கு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸி, பக்கத்தில் போகிறதுலாம் பார்த்தீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் எல்லாமே இருக்குது. ஸோ 3 வருஷத்துக்கு நமக்கு எதுவுமே செலவில்லை. அதுக்கப்புறமாவும் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் வண்டியில் மெயின்டெனன்ஸ் எதுவுமே கிடையாது. மெயின்டெனன்ஸ் அங்கே எடுத்து போனால் அவங்க வாஷ் கூட பண்ண மாட்டாங்க வண்டியை. ஸோ சும்மா பார்த்தீங்கன்னா ஏதாவது போல்ட் ஏதாவது கொஞ்சம் இதாக இருக்கா லூஸ் இருக்கா இது மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, ஒயரிங் மட்டும் தான் செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான். ஸோ இது பார்த்திங்கன்னா பெரிய இது இருக்காது. ஸோ எலக்ட்ரிக் சர்க்யூட் வேலை தான், போச்சுன்னா பார்த்தீங்கன்னா அது மட்டும் தான் கொஞ்சம் ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ வேறு எதுவுமே பிரச்சனை கிடையாது. பேட்டரி பார்த்தீங்கன்னா ஒரு பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக வாங்கணும்னு போது பார்த்தீங்கன்னா அது ரேட் ஃப்ளக்சுவேட் ஆகும். ஸோ ஒரு பேட்டரி பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபுல் வாரண்டி. ஸோ 3 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. 3 வருஷத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலவும் பார்த்தீங்கன்னா பெருசாக வராது. மைட் பி லைக் பேட்டரியோட பர்சன்டேஜ் வேணால் குறையலாம், பேட்டரி நம்ம சர்வீஸ் விடுவோம்ல அப்போ வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ பேட்டரி வந்து கம்மியாச்சுன்னா நம்ம வந்து பேட்டரி மாற்றணுமா அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நான் வந்து எலக்ட்ரிக் வண்டி போடுறதுக்கான காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பெட்ரோல் வெஹிக்கலே பார்த்தீங்கன்னா எனக்கு முதல் சர்ப்ரைஸ் ஆச்சு. ஏன்னா நான் ரொம்ப வருஷம் அப்புறமா 2 வீலர்ஸ் உள்ள கார் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு 10 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா நான் எஃப்ஜி தான் வச்சுக்கிட்டு இருந்தேன். 10 to 12 இயர்ஸாக வந்து எம்ஐ எஃப்ஜி தான் வச்சுருந்தேன். ஸோ அதனால் சரி வண்டி வாங்க போகலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்னென்னா எல்லா வண்டியும் 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான். ஸோ முதல்ல 1 லட்ச ரூபான்றது பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் மாதிரி நமக்கு தெரியும். ஸோ எல்லா ஸ்கூட்டரே பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபாய்க்கு மேலே தான் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா 100 சிசிக்கு மேலே தான் வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு பக்கத்தில் ஓட்டுறதுக்கு தான் வண்டி தேவை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் போகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த வண்டி வந்து நான் எடுத்தேன். இதில் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா பெட்ரோலுக்கு பார்த்திங்கன்னா பெரிய செலவில்லை. இதை நான் எடுத்ததில் என் எம்ஐஎஃப்ஜி 8 மாதமாக பார்த்திங்கன்னா அப்படியே கிடக்குது. அதை நான் யூஸே பண்ணுறது இல்லை, ஏன்னா பக்கத்துலேயே தான் நான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. லாங் போனால் கார் எடுத்துகிட்டு போயிடுறேன். அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த வண்டி தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ பக்கத்தில் போகிறதுக்குலாம் ஒய்ஃபுமே பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ இந்த எடுத்து ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ரொம்ப ஸ்பீடாக போவோன்ற கவலையும் இல்லை, ஏன்னா 50 கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் ஸ்பீடு. ஸோ அதனால் நம்மளால் யாருக்கும் டேமேஜ் ஆகாது, மற்றவங்களால ஒன்றும் நமக்கு டேமேஜ் ஆகலாம். ஸோ அது ஒரு விஷயம். இதில் ஒரு இதில் கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது எலக்ட்ரிக் வெஹிக்கல். என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட் வந்து அந்தளவு ஒரு மாதிரியே கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் ஹாலோவாக இது பாருங்கள் இப்படி ஆடுது தெரியுதா. ஸோ வந்து இது வந்து ஒரு புஷ் ஏதோ கொடுத்தாங்களா கொடுக்கணுமா என்னன்னு தெரியல. ஸோ இது வந்து எல்லா வண்டியிலுமே இந்த ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அந்தளவு சீட்டு வந்து ஏதோ கொஞ்சம் உடையிற முதல்லேருந்தே வாங்கினதுலேருந்தே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. நான் அவங்ககிட்ட சொன்னேன், அவங்க எல்லா வண்டியும் ட்ரை பண்ண சொன்னாங்க, எல்லா வண்டியிலுமே பார்த்தீங்கன்னா செக் பண்ணும்போது எல்லாத்துலேயுமே இதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இத்தனைக்கும் சீட்டே கூட ஒரு வாட்டி மாற்றியாச்சு. ஸோ அப்போவுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்போ மற்ற வண்டியில் இருக்கிற மாதிரி புஷ் இந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்கல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீட்டு பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இடம் ஹாலோவாக இருக்குது. ஸோ இங்கே வந்து சும்மா ஒரு பிளாஸ்டிக் மாதிரி தான் வச்சுருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா இது வந்து சீட்டு வந்து ஒரு புஷ் மாதிரி போயிட்டு நமக்கு வந்து உட்கார மாட்டுது ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு. ஏன்னா இங்கெல்லாம் ஒயர் இருக்கிறதுனால ஒயர் கட் ஆகிடும்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி ஒரு மாடல் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் சீட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரியாக கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும், பட் ஓட்ட ஓட்ட பழகிடும் உங்களுக்கு. ஸோ அது ஒன்று. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்டு தான். ஸோ உமன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் தூக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ இது இது ரெண்டு தான் எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ். பேட்டரி வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும், தூக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை தூக்கிட்டு மட்டும் சார்ஜ் போட தேவையில்ல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 போர்ட் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா B1 B2 இருக்கும். இந்த இடத்துல B1 இருக்கும், B2 இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். இப்போது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் இப்போ மற்ற வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா பேட்டரி வெடிச்சிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்களே. ஸோ இந்த வண்டியில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா 2 சார்ஜர் கொடுக்குறாங்க. B1 ஒரு சார்ஜர், B2 ஒரு சார்ஜர். இதில் B1 சார்ஜரும் சரி B2 சார்ஜரும் சரி ரெண்டுமே ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். அதாவது பேட்டரி ஃபுல்லாக ஆகிடுச்சுன்னா அந்த சார்ஜரே பார்த்திங்கன்னா சார்ஜ் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து வெடிக்கவே வெடிக்காது இந்த வண்டியில், வெடிக்காதுன்னு சொல்லிட்டு இது வரைக்கும் வெடிச்சு நான் கேள்விப்பட்டதில்லை. எனக்கும் பார்த்தீங்கன்னா நான் நிறைய வாட்டி சார்ஜ் போட்டுட்டு அப்படியே மறந்து விட்டுட்டும் போயிருக்கேன். ஸோ எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது பேட்டரியில். ஸோ அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகிடும். அது வந்து உங்களுக்கே தெரியும், அது சவுண்டு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஏறும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டு ஒரு மாதிரியே கொடுத்துட்டே இருக்கும். அந்த சவுண்டு கட் ஆஃப் ஆகும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும், ஓகே பேட்டரி இப்போ சார்ஜ் ஆகலை அப்படின்றது. பார்த்தா அதே மாதிரியே அந்த லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரீனாக. இதில் பார்த்தீங்கன்னா சப்சிடரியுமே கிடைக்குது. இப்போ நான் வண்டி வந்து புக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 86,000 to 87,000 சம்திங் சொன்னாங்க. வண்டி வந்து 90,000 கிட்ட எனக்கு ஆயிடுச்சு 8 மந்த்ஸ் பிஃபோர் சொல்கிறேன். கவர்மெண்ட் சப்சிடரி வண்டியோட ஒரிஜினல் ரேட் பார்த்தீங்கன்னா 1,47,000 சம்திங் சொன்னாங்க. ஸோ எனக்கு சப்சிடரிலாம் போக பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் வந்துச்சு எனக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற வண்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கவர்மெண்ட் வந்து சப்சிடரி கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. ஸோ அதனால் ஆல்மோஸ்ட் 1 லட்ச ரூபாய்க்கு கிட்ட வந்துடும் நான் நினைக்கிறேன் ப்ரைஸ் வந்து. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ நான் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு, இது வந்து ஹீரோ வண்டி தானே, ஆனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் வெஹிக்கல் ஆப்டிமா CX EX வெர்ஷனு. ஸோ இங்கேயும் பாருங்கள் ஹீரோ எலக்ட்ரிக் தான் போட்டிருக்கோம். இங்கே ஹீரோ சிம்பிள் எல்லாமே போட்டிருக்கோம். ஸோ இது வந்து
ஹீரோ வண்டி தானே. ஆனால் இந்த வண்டி என்ன தான் ஹீரோவா ஹீரோ எலக்ட்ரிக்காக இருந்தாலும் நீங்கள் ஹீரோ ஷோரூம் போய் பார்த்தீங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக் வந்து இருக்காது. ஹீரோ எலக்ட்ரிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோலேருந்து தனியாக பிரிஞ்ச ஒரு கம்பெனி. அவங்க போகும்போது பார்த்தீங்கன்னா என்னென்னா ஹீரோவோட பிராண்ட் ஹீரோ எலக்ட்ரிக்ன்ற பிராண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஹீரோ கம்பெனிலேயே பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹீரோ வெஹிக்கல்ஸ் வாங்குறீங்க வச்சுக்கோங்களா, ஹீரோ மோட்டர் சைக்கிள் இல்லை ஸ்கூட்டர் வாங்குறீங்கன்னா அங்கேயே பார்த்தீங்கன்னா வேறு ஒரு எலக்ட்ரிக் வச்சுருப்பாங்கன்னா அது ஹீரோ எலக்ட்ரிக்னு சொல்லாமல் அதுக்கு வேறு ஏதாவது ஒரு பேர் வச்சுருப்பாங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா என்னடா ஹீரோ ஷோரூமில் வந்து இல்லையே தனியாக ஹீரோ எலக்ட்ரிக்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்களேன்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது தான் நான் வாங்கிட்ட வண்டி வாங்கினதுக்கப்புறம் சர்ச் பண்ணும் போது தான் அது வேறு கம்பெனி இது வேறு கம்பெனின்றது தெரிஞ்சு ரெண்டுத்துக்கும் டையப்பே கிடையாது. அதாவது இந்த இந்த கம்பெனியோட பேரை வந்து வாங்கிட்டு போயிடணும் ஒரு தனி கம்பெனி தான் வந்து இந்த ஹீரோ எலக்ட்ரிக்கு. பட் ஆனால் பேர் வந்து அவங்க வாங்கிட்டாங்க அதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்னு வருது. அதே நேரத்தில் இன்னொரு கம்பெனி இது ஹீரோ எலக்ட்ரிக் பார்த்திங்கன்னா ஹீரோ கம்பெனி பார்த்திங்கன்னா ஹீரோ எலக்ட்ரிக்னு வண்டி வந்து அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. அதனால் வேறு ஒரு பேரில் வேறு ஒரு ப்ராண்டில் பார்த்திங்கன்னா அவங்க எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க இந்த ஒரு விஷயத்தை. ஸோ நான் சொல்கிறேன் வாங்கினதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஹீரோ ஷோரூமில் போய் தெரிஞ்சுன்னா கிடைக்காது. ஹீரோ எலக்ட்ரிக்னு தனியாக இருக்கும், அது தனி ப்ராண்டு. ஸோ ஸ்டோரேஜ் கூட பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜ் இருக்குது, இங்கே மாட்டுறதுக்கு இருக்குது. ஸோ இது வந்து அந்தளவு கிடையாது, இது பிளாஸ்டிக் தான். ஸோ இங்கே வேணால் ஏதாவது கொஞ்சம் வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து நான் எடுத்தேன்னா நிறைய பேர் வந்து இந்த வண்டி ஓட்டுப்போம் எவ்வளோ ப்ரைஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ இது கம்ஃபர்டபுளாக அந்த மாதிரி சொல்லிட்டு சிட்டியில் ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள், 100 kilometers வரும். ஸோ நல்லா தான் இருக்குது வண்டி. என்னென்னா பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு வந்து நாய் துரத்தோம், அதுக்கப்புறம் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய டிஸ்அட்வான்டேஜ், நாய் துரத்தோம், உள்ளே இருக்க பிளாஸ்டிக் வந்து கொஞ்சம் சீப்பாக இருக்குது, அது அவ்வளோதான். நீங்கள் சார்ஜ் போடுறது கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இங்கே ப்ளக்ஸை உங்கள் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு உங்கள் வீட்டிலேருந்து ஒரு ப்ளக்கு இது ஒரு கனெக்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்கள் வந்து அங்கேயே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். இல்லை சொந்த வீடாக இருந்து இப்போது வீடு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கேயே கூட சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.